ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற கேள்விகள் பற்றிய சில விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விடயத்தை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தப் போகிறோம், அல்லது புதிதாக ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம், அல்லது புதிதாக ஒரு தொழிலை நாங்கள் தொடங்கவிருக்கின்றோம், அல்லது முதல் முயற்சியாக ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கைக்கொள்ளவிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த விடயங்களை நாங்கள் செய்ததாவது செய்ய தொடங்குவதற்கு முன்னராக நாங்கள் எங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டியது எங்களுடைய கட்டாயம். நாம் ஏன் இந்த காரியத்தை செய்ய போகிறோம்? எதற்காக இந்த காரியத்தை நாம் செய்வதற்கு முனைகிறோம்? இந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய போகிறோம்? எப்படி செய்து முடிக்கிறோம்? இன்னும் கேள்வியை கேட்கலாம், யாருக்காக செய்ய போகிறோம், யாரை வைத்து செய்ய போகிறோம் என்று சொல்லி இன்னும் பல கேள்விகளை நாம் கேட்டு, அதாவது உண்மையிலுமே நீங்கள் சொல்வது போல நாங்கள் டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு முடிவெடுக்கிறோம். இது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ஒரு வேலையை நாங்கள் எடுத்து தேர்வு செய்கிறோம், இல்லைனா அந்த வேலையை விட்டு போகிறோம், வேற ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொன்னாலும், லைஃப்பில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம்னு சொன்னால், நம்ம அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களுக்குள்ளே போட்டுக்கொள்ளணும். ஓ, இது எங்களுக்கு உகந்த, அதுக்குமா ஏன், எதுக்கு, சரியான விஷயமா, நாங்கள் இந்த வேலையை எடுக்கலாமா, இதை எடுத்தால் என்னுடைய ஃப்யூச்சர் எவ்வாறு அமையும், எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நினைக்கிற பட்சத்தில் நமக்கு அதை நாங்கள் எங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு அதை நாங்கள் சரி பார்க்குற பட்சத்தில் தான் எங்களுக்கு ஃப்யூச்சருமே வந்து சிறப்பாக அமையும். இல்லைன்னு சொன்னால் நான் டக்குன்னு ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் ஓகே என்று சொல்லி நம்ம எதுவுமே யோசிக்காமல் நம்ம அதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், நிச்சயமாக அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு கொண்டு வரும். நான் மனசு ரீதியாக சரி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது இழக்கக்கூடும், ஏதோ ஒரு ஹர்ட்டிங் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ஒரு சின்னதாக ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, சின்னதாக இல்லாத பெரிய விஷயம், கல்யாணம் பண்ண போறீங்களா, காதல் லவ் பண்ண போறீங்களான்னு சொன்னாலும், ஆமா லவ் பண்ண போறேங்கன்னா அதுக்கு கூட நீங்க கேள்வியை கேட்கலாம். இல்ல இல்ல, கேட்காமலே வர ஒரு விஷயம் லவ் தான், அது மட்டும் தான் கேட்காமலே வரும். சரி, இப்ப டக்குன்னு ஒரு மேலங்கில ஃபீல் ஆகுது என்று சொன்னாலும், ஓகே இவங்க லைஃப் இப்ப அப்படி ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு, இவங்க எங்க லைஃப் ஓகே வரப்பாங்களா, எங்களை வச்சு பாப்பாங்களா, அந்த மாதிரி நாங்க கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டா வச்சு பாப்பாங்களா, இல்ல எங்களை வச்சு மேய்ப்பாங்களான்லாம் வந்து கேள்வி கேட்கணும். இல்ல, நான் இதெல்லாம் இப்ப கதைக்கிறது உகந்ததா இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சொன்னா, வேணாம், நான் அந்த டாபிக்கை பற்றி பேச வரல, நம்ம கேள்வி கேட்கிற டாபிக் அனுபவம் தான் அதே மாதிரி நான் உணர்ந்த விஷயம் நான் சொல்லல, நான் பார்த்து கேட்ட விஷயத்தை நான் சொல்லிட்டு மழுப்புறாங்க மழுப்புறாங்க மக்களே, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, பார்க்கலாம். அழகாக நாங்களும் பல விடயங்கள் பற்றி பேச போகிறோம். இந்த ஏன், எதற்கு, எப்படி என்ற இந்த கேள்விகளோடு சேர்ந்து பயணிக்கும் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்கின்ற பல விடயங்களை பற்றியும் நாங்கள் சுவாரஸ்யமாக பேச்சுக்களை கொடுக்கவிருக்கின்றோம். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியை நடத்தும் போது காத்திருக்கிறது இணைந்து கொள்ளலாம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயகப் பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை கூறி, நான் வழிபாடு பூசணி ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்திரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிதசின் கண்ணே சூட்டிக்கொண்டு, இன்று சர்வாரி வருடம், ஆனி மாதம் 21ஆம் நாள், 5/7/2020 ஞாயிற்றுக்கிழமையாகும். இன்று பூரணை திதி 10:57 வரை அமைந்து பின்னர் தேவரை பிரதமையாகும். புராட நட்சத்திரம் கூடியதாகும். பின்னிரவு 12:15 வரையும் இந்நட்சத்திரம் அமையும். சித்தாமிரத யோகம் கூடிய நாளாகும். இராகு காலம் அதிகாலை 4:27 தொடக்கம், 5:57 வரையும் இராகு காலம். சுப நேரம் காலை 8:57 தொடக்கம், 10:27 வரையும் சுப நேர காலமாகும்.
இன்றைய இராசி அமைவின்படி பூராட நட்சத்திரம் தனுராசி. தனுராசியிலே சனி பகவான் கேது பகவான் அமைந்திருக்கிறார்கள். மகர ராசியிலே குரு பகவான் நீசம் பெற்றிருக்கிறார்கள். மீன ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். பிடபத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார்கள். மிதுனத்திலே புதன் ஆட்சி சூரியன் ராகுவுடன் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய இராசி மண்டல அமைவின்படி மேடராசி நேயர்கள் பக்தி மார்க்கத்தினாலே இன்று சிறப்பை செய்ய வேண்டியதாக இருக்கும். இடவராசி நேயர்களுக்கு நன்மைகள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அமைதி சாந்தம் என்பவற்றினாலே காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்து சேரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று பெருமைக்குரியதாகும். கன்னி ராசி நேயர்களுக்கு தொல்லைகள் இருக்கும். நண்பர்களினாலோ அல்லது எதிர்ப்பாளரிடமோ ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்து சேரும். துளாராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகத்துக்குரிய நாளாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று வரவுகள். தனுராசி நேயர்களுக்கு இன்று ஆர்வம் மிகுதியாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் தாமதங்கள் போன்றவை காணும் இன்றை காணக்கூடியதாக இருக்கும். மீனராசி நேயர்கள் இன்று ஓய்வாக அமைதியாக இருந்து கொள்வது சிறப்புடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.